இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீட்டோட எக்ஸ்டீரியரை பார்த்தா என்னமோ சிம்பிளா தான் இருக்கு, ஆனா வீட்டுக்குள்ள போயிட்டா கதையே வேற. 2.75 செண்ட் லேண்ட் ஏரியாலேயே பயங்கர ஸ்பேசியஸான பிளானிங், அட்ராக்டிவான இன்டிவொர்க்ஸை பார்த்து பார்த்து செஞ்சு வீட்டை வேற லெவல ரெடி பண்ணியிருக்காங்க. இன்டிவொர்க்ஸ்னு பார்க்கும்போது லிவிங் ஏரியால யூனிக்கான ஒரு ஃபால்ஸ் சீலிங் ஒர்க், மாடர்னான மல்டிமீடியா டிவி யூனிட், வடக்கு பார்த்த மாதிரி சிஎன்சிக்க டோர் பொருத்தின மாதிரியான போஜ யூனிட், அதுக்கு பக்கத்திலேயே ஸ்டடி டேபிள். கிச்சன் பார்க்கும்போது என்டர் ஆகும் போதே சூப்பரான ஒரு உட்டன் பார்ட்டிஷனோட பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர் டாப், சூப்பரான கலர் காம்பினேஷன்ல நிறைய பேஸ் யூனிட், டால் யூனிட், வால் யூனிட், ஆர்சிசி, லாஃப்ட் யூனிட் கொடுத்து அழகான ஒரு மாடுலர் கிச்சனை ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டில் மொத்தம் 3 பெட்ரூம் அமைஞ்சிருக்கு. 3 பெட்ரூம்லையுமே வித்தியாசமான டிசைன்ல ஃபால்ஸ் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இது போக ஸ்டோரேஜுக்கு வார்ட்ரூப், லாக் கபோர்ட் ஒர்க் கொடுத்துருக்காங்க. ட்ரெஸ்ஸிங் யூனிட், ஸ்டடி டேபிள் ரெடி பண்ணியிருக்காங்க. இது போக பெட்ரூமோட ஒவ்வொரு வால்லையுமே அழகான டீட்டெயிலிங் ஒர்க்கோட பண்ணியிருக்கக்கூடிய பெயிண்டிங் ஒர்க்கும் பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கு. வீட்டோட ஃப்ரண்ட் சைடில் ஒரு ஃப்ரண்ட் பால்கனி கொடுத்துருக்காங்க. பால்கனியில் வெர்டிகல் கார்டன், வாலில் பண்ணியிருக்கக்கூடிய டிக்ச ஒர்க், சிவில் ஒர்க்லேயே பண்ணியிருக்கக்கூடிய ஃபால்ஸ் சீலிங் ஒர்க் எல்லாம் பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கு. இது போக இந்த வீட்டோட சிட் அவுட், காமன் லாபி, ஸ்டார் கேஸ் ஏரியாக்கும் கூட ஃபால்ஸ் சீலிங் ஒர்க் பண்ணி வீட்டோட இன்டீரியரை வேற லெவலில் ரெடி பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு இந்த வீட்டை எப்படி கட்டியிருக்காங்க, என்ன விலைக்கு கொடுக்குறாங்க, எங்கே கட்டியிருக்காங்க, இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி மறக்காம இது நம்ம வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு இங்கே நம்ம பார்க்குற வீடு கிழக்கு பார்த்த மாதிரியான சைட்ல, கிழக்கு பார்த்த மாதிரியான மெயின்டோரை வச்சு 2.75 செண்ட் லேண்ட் ஏரியால 1810 சதுரடியில் வசதியான 3 BHK வீடாக கட்டப்பட்டிருக்கு. வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷனுக்கு சிம்பிளாக நீட்டான ஒரு ஃப்ரண்ட் எலிவேஷனை கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு சூப்பராக அழகாக இருக்கு. என்ட்ரன்ஸில் இந்த அழகான டிசைன்ஸ் அண்ட் கலர் காம்பினேஷனுக்கு ஏற்ற மாதிரியே ஹெவியான மெட்டல் கேட் அமைச்சிருக்காங்க. கேட் ஓப்பன் பண்ணதும் இப்போ நம்ம பார்க்கறது 16x16 அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய பார்க்கிங் ஏரியா. இந்த பார்க்கிங் ஏரியாவோட ஃப்ளோரிங்க்கு ஹெவி டியூட்டி பார்க்கிங் டைல்ஸும், வாலுக்கு ஃப்ளோரிங் டைல்ஸை மேட்ச் பண்ணுற மாதிரியான டிசைன்லேயே செராமிக் டைல்ஸும், சீலிங்கில் நிறைய ஸ்பாட் லைட்டையும் பொருத்தி பார்க்கிங் ஏரியாலேயே ஜனமொழியில் இந்த வீட்டோட தண்ணி வசதிக்கான போர்வெல்லையும் வாட்டர் சம்பியும் அமைச்சிருக்காங்க. பார்க்கிங் ஏரியாலேயே இந்த ஸ்பேஸில் இப்போ நம்ம பார்க்கறது வீட்டோட அவுட் சைட் டாய்லெட்டுக்கும் பாத்ரூமோட டோர். டாய்லெட்க்கும் பாத்ரூமோட டோருக்கு PVC-ல வெயிட்லெஸ் டோர் மாட்டியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குற டாய்லெட்க்கும் பாத்ரூமோட அளவு 3.5x6, இண்டியன் ஸ்டைலில் ரெடி பண்ணி பாத்ரூமோட ஃப்ளோரிங்க்கும் வாலுக்கும் டைல்ஸ் ஒர்க் செஞ்சுருக்காங்க. இந்த இடத்துல நம்ம பார்க்கறது வீட்டோட சிட் அவுட், அளவு 7x10 அளவில் அமைஞ்சிருக்கு. சிட் அவுட்டோட ஃப்ளோரிங்க்கு கிரனைட் அண்ட் டைல்ஸ் ஒர்க் கொடுத்துருக்காங்க. சீலிங்க்கு யூனிக்கான ஒரு பேட்டர்னில் உட்டன் டெக்ஸ்சர் வர மாதிரியான ஃபால்ஸ் சீலிங் ஒர்க்கை லைட் ஒர்க்கோட கொடுத்துருக்காங்க. வாலுக்கு ஃபுல்லாமே டெல்ஸ் ஒர்க் அமைஞ்சிருக்கு. இந்த இடத்துல நம்ம பார்க்கறது கிழக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கக்கூடிய வீட்டோட மெயின் டோர். மெயின் டோரை தேக்கு மரத்தில் அமைச்சு கோல்டன் கலரில் மைல்ட் டிசைன் கொடுத்துருக்காங்க. சைடில் வர சேஃப்டி கிரில்லுக்கும் சூப்பரான டிசைனர் கிளாஸை மாட்டியிருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ளே வரும்போது இப்போ நம்ம பார்க்கறது வீட்டோட வசதியான லிவிங் ஏரியா. இதோட அளவு 16x16. முன்னாடியே சொன்ன மாதிரி லிவிங் ஏரியாவில் யூனிக்கான ஒரு பேட்டர்னில் ஃபால்ஸ் சீலிங் ஒர்க் அமைஞ்சிருக்கு. ஃபால்ஸ் சீலிங்கில் ஸ்ட்ரிப் லைட்ஸ், ஸ்பாட் லைட்ஸ் அண்ட் டிசைனர் லைட்ஸை பொருத்திருக்காங்க. ஃப்ளோரிங்க்கு ஹை கிளாஸ் என வெட்டிஃபு டெல்ட்டை 2x4 சைஸில் லே பண்ணியிருக்காங்க. இந்த லிவிங் ஏரியாவோட வென்டிலேஷனுக்கு 3 இடத்துல பெரிய பெரிய ஜன்னல்களையும் அமைச்சிருக்காங்க. லிவிங் ஏரியாவோட தெற்கு பக்கம் ஃப்ரெஞ்சு டைப்பில் கொடுத்துருக்கக்கூடிய ஜன்னல்களுக்கு இடையில கொடுத்துருக்கக்கூடிய வால்மோட்டர் டைப் மல்டிமீடியா டிவி யூனிட் பார்க்கறதுக்கு மாடர்னாக இருக்கு. ப்ரௌன் அண்ட் ஒயிட் கலர் கான்செப்டில் கொடுத்துருக்காங்க. இதுக்கு பக்கத்துலேயே வீட்டோட பூஜை கேபினட்டையும் வடக்கு பார்த்த மாதிரி பிளான் பண்ணி பூஜை கேபினட்டோட டோருக்கு சிஎன்சி கட் பேனலோட டபுள் டோரை கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குற பூஜா கேபினட்டுக்கு பக்கத்துலேயே சின்ன ஒரு ஸ்டடி ஏரியாவும் அமைஞ்சிருக்கு. லிவிங் ஏரியா எடுத்து நம்ம பார்க்க போகிறது வீட்டோட கிச்சன். கிச்சனுக்குள்ளே என்டர் ஆகிற இடத்துலையே உட்டன் பேனலிங் ஒர்க் பண்ணி அதில் லைட் ஒர்க்கும் சோப்பி சேர்க்கறக்கான ப்ரொவிஷன்ஸையும் டிசைன் பண்ணி அங்கேயே ஒரு பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர் டாப்பையும் கொடுத்துருக்காங்க. லிவிங் ஏரியாவில் பார்த்த மாதிரி இல்லாமல் வீட்டோட கிச்சன் ஃபுல்லாமே ஃப்ளோரிங்க்கு உட்டன் லுக்கில் மேட் ஃபினிஷிங்கில் டைல்ஸ் அலை பண்ணியிருக்காங்க. இங்கே நம்ம பார்க்குற வீட்டோட கிச்சனோட அளவு 10x10. மாடுலர் கிச்சனாக ரெடி பண்ணி வாலுக்கு ஃபுல்லாமே அழகான பேட்டர்னில் உள்ள மாதிரியான மேட் ஃபினிஷிங் டைல்ஸ் அலை பண்ணியிருக்காங்க. வென்டிலேஷனுக்கு 2 இடத்துல பெரிய பெரிய ஜன்னல் இருக்குது. இங்கே கவுண்டர் டாப் கிளாஸியான ஃபினிஷிங்கில் எல் ஷேப்பில் அமைஞ்சிருக்கு. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் சிங்க் பொருத்திருக்காங்க. ஸ்டோரேஜுக்கு நிறைய பேஸ் யூனிட் இருக்குது. வாலில் வால் யூனிட் கொடுத்துருக்காங்க. இது போக டால் யூனிட், பெரிய ஆர்சிசி லாஃப்ட் அமைச்சு லாஃப்ட் யூனிட்டுன்னு நிறைய ஸ்டோரேஜுக்கான ஸ்பேஸை கிளாஸி ஃபினிஷிங்கில் யூனிக்காக டிசைன் பண்ணியிருக்காங்க. இங்கே எலக்ட்ரிக்கல் சிம்னியும் பொருத்திருக்காங்க. Thank you.
லிவிங்கிரியோட மேற்கு பக்கம். இந்த இடத்துல நம்ம பார்க்கறது வீட்டோட ஃபர்ஸ்ட் பெட்ரூமோட டோர். பெட்ரூமோட டோருக்கு அழகான பேட்டர்ன்ல உள்ள மாதிரியான உட்டன் டோரை மாட்டியிருக்காங்க. இந்த இடத்துல நம்ம பார்க்குற வீட்டோட ஃபர்ஸ்ட் பெட்ரூம் 11x16 அளவோட ஒரு பெரிய மாஸ்டர் பெட்ரூம் அமைஞ்சிருக்கு. பெட்ரூமோட சீலிங்க்கு சிம்பிளா நீட்டான டிசைன்ல ஒரு ஃபால்ஸ் சீலிங் டெக்கரேஷன் ஒர்க்க லைட் ஒர்க் கூட கொடுத்துருக்காங்க. வென்டிலேஷனுக்கு பெட்ரூம்ல ரெண்டு இடத்துல பெரிய பெரிய ஜன்னல் இருக்கு. வாலில் வித்தியாசமான ஒரு கலர் காம்போல அழகா டீட்டெயிலிங் உள்ள மாதிரியான டிசைன்ல பெயிண்டிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. பெட்ரூமோட ஒரு கார்னரில் சூப்பரான ஒரு ட்ரெஸ்ஸிங் ஏரியா இருக்கு. ஸ்டோரேஜுக்கு பெட்ரூமோட வன்செட் வாலில் வார்ட்ரோப் கொடுத்துருக்காங்க. மேலே வர ஆர்சிசி லாஃப்ட்க்கும் லாஃப்ட் கபோர்டுக்கு ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல நம்ம பார்க்கறது பெட்ரூம்குள்ளே இருக்கக்கூடிய அட்டாச்சு டாய்லெட்க்கும் பாத்ரூமோட டோர். டாய்லெட்க்கும் பாத்ரூமோட டோருக்கு உட்டன் லுக்கில் ஃபைபர் டோரை மாட்டியிருக்காங்க. இந்த இடத்துல நம்ம பார்க்கக்கூடிய அட்டாச்சு டாய்லெட்க்கும் பாத்ரூமோட அளவு 4x6 வெஸ்டர்ன் ஸ்டைலர் ரெடி பண்ணியிருக்காங்க. ஃப்ளோரிங்க்கும் வாலுக்கும் ஆன்டிஸ்கிட் டெல்சியும் செராமிக் டெல்சியும் ரெடி பண்ணியிருக்காங்க. டாய்லெட்க்கும் பாத்ரூமுக்கு தேவையான எல்லா விதமான சானிட்டரிவர் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸையும் பிராண்டட் சானிட்டரிவர் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸில் ஃபிக்ஸும் பண்ணி வச்சிருக்காங்க. இங்கே நம்ம பார்க்கறது வீட்டோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறக்கான ஸ்டேர் கேஸ். இந்த ஸ்டேர் கேஸில் உள்ள ஸ்டெப்ஸுக்கு கிளாஸியான ஃபினிஷிங்கில் கிரானைட் ஒர்க் கொடுத்து ஹேண்ட் ரைல ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல ரெடி பண்ணி ஸ்டேர் கேஸ் ஏரியாவோட வெளிச்சத்துக்காக ஃப்ரெஞ்ச் விண்டோ டைப்பில் பெரிய பெரிய ஜன்னல் கொடுத்து அதில் அழகான ஷோகேஸ் யூனிட்டும் ஷோபீசஸும் வச்சுருக்காங்க. ஸ்டார்கேஸை பயன்படுத்தி மேலே வந்ததும் லென்த்தாக பெரிய லாபி இருக்குது. கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்த மாதிரியே இந்த லாபியோட ஃப்ளோரிங்க்கு ஃபுல்லாமே கிளாஸியான டெயில்ஸ் அலை பண்ணி மைல்டன் ரோலில் பெயிண்டிங் ஒர்க்கை செஞ்சு சீலிங்கில் யூனிக்கான ஒரு டிசைனில் அழகான ஃபால்ஸ் சீலிங் டெக்கரேஷன் ஒர்க்கை டிசைன் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம இருக்கக்கூடிய லாபியிலிருந்து வீட்டோட செகண்ட் பெட்ரூம் தேர்ட் பெட்ரூம் ஃப்ரண்ட் பால்கனிக்கெலாம் போகிற மாதிரி பிளான் அமைஞ்சிருக்கு. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இப்போ நம்ம பார்க்குறது வீட்டோட செகண்ட் பெட்ரூம். இந்த பெட்ரூம் 11x11 அளவில் ஒரு கிட்ஸ் பெட்ரூம் அமைஞ்சிருக்கு. சீலிங்கில் சர்க்குலர் ஷேப்பில் லைட் ஒர்க் கூட அழகான ஃபால்ஸ் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் பெட்ரூமில் பார்த்த மாதிரியே இந்த பெட்ரூம்லேயும் ஸ்டோரேஜுக்கு வன்செட் வால் ஃபுல்லாமே வார்ட்ரோப் கொடுத்துருக்காங்க. அதுலேயே ட்ரெஸ்ஸிங் யூனிட் ஸ்டடி டேபிளும் வென்டிலேஷன் அண்ட் லைட்டிங்க்கு பெரிய பெரிய ஜன்னல்களும் வன்செட் வாலுக்கு அழகான பெயிண்டிங் ஒர்க்கும் செஞ்சுருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது இந்த பெட்ரூமில் இருக்கக்கூடிய அட்டாச்சு டாய்லெட்க்கும் பாத்ரூம். அளவு 5x6 இதையும் வெஸ்டர்ன் ஸ்டைலில் டிசைன் பண்ணி பாத்ரூமோட ஃப்ளோரிக்கும் வாலுக்கும் அழகான பேட்டர்னில் டெயில்ஸ் ஒர்க்கும் செஞ்சுருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்கறது வீட்டோட 3rd பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூம். இதோட அளவு 10x16. வீட்டோட ஃபஸ்ட் பெட்ரூம் செகண்ட் பெட்ரூமில் பார்த்த மாதிரியே இங்கேயும் வென்டிலேஷனுக்கான ப்ரொவிஷன், ஸ்டோரேஜுக்கான ப்ரொவிஷன், சீலிங்கில் அழகான ஃபால்ஸ் சீலிங் ஒர்க், சூப்பரான பெயிண்டிங் ஒர்க்குன்னு எல்லாமே செஞ்சுருக்காங்க. இப்போ நம்ம இருக்கக்கூடிய பெட்ரூமில் அட்டாச்சு டாய்லெட்க்கும் பாத்ரூமும் இருக்குது. இதோட அளவு 4x10. பெரிய டாய்லெட்க்கும் பாத்ரூமாக இருக்கிறனால ஃப்ளோரிங்கில் ட்ரை ஏரியா வெட் ஏரியான்னு செப்பரேட் பண்ணியிருக்காங்க. இதையும் வெஸ்டர்ன் ஸ்டைலில் ரெடி பண்ணி பாத்ரூமோட ஃப்ளோரிங்க்கும் வழக்கும் அழகான பேட்டர்னில் டெயில்ஸ் அலை பண்ணி தேவையான சானிட்டரிவர் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாத்தையுமே மாட்டியிருக்காங்க. இந்த இடத்துல நம்ம பார்க்குறது வீட்டோட ஃப்ரண்ட் பால்கனிக்கு போகிறக்கான டோர். சேஃப்டிக்காக உள்ள உட்டன் டோரும் வெளியே மெட்டல் டோரும் மாட்டியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குற வீட்டோட ஃப்ரண்ட் பால்கனி ஏரியாவோட அளவு 10x12 ஒரு கவர்டு பால்கனியை ரெடி பண்ணி இந்த இடத்துல யூட்டிலிட்டிக்கான ஸ்பேஸை கொடுத்து ஃப்ளோரிங்க்கு ஃபுல்லாமே மேட் ஃபினிஷிங் டைல்ஸும் வாலுக்கு ஃபுல்லாமே கலர்ஃபுல்லாக ஜியோமெட்ரிக் பேட்டர்னில் டெக்ஸ்சர் ஒர்க்கும் சீலிங்கில் உட்டன் டெக்ஸ்சர் வர மாதிரியான சிவில் ஒர்க்லேயான ஃபால்ஸ் சீலிங் ஒர்க்கும் செஞ்சுருக்காங்க. இங்கேயே யூட்டிலிட்டிக்கான ஸ்பேஸ் இருக்குது. கிரானைட் ஒர்க்கில் உட்காந்துக்கிற மாதிரி சின்ன திண்ணையும் ரெடி பண்ணியிருக்காங்க. இது போக வன்செட் வால் ஃபுல்லாமே பர்குலா டிசைன் கொடுத்து அங்கேயே வெர்டிகல் கார்டனுக்கான செட்டப்பையும் ரெடி பண்ணியிருக்காங்க. கவர்டு டைப்பில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஃப்ரண்ட் பால்கனியை தாண்டதும் பெரிய ஒரு ஓப்பன் பால்கனி இருக்குது. இந்த ஓப்பன் பால்கனிலேயே துணி காயப்படுறதுக்கான ஆங்கிளும் வீட்டோட டெரஸ் போகிறக்கான ஸ்டேர்கேஸையும் அமைச்சிருக்காங்க. இந்த ஸ்டேர்கேஸை பயன்படுத்தி மேலே போகும்போது டெரஸில் ரெண்டு பெரிய வாட்டர் டேங்க்கும் துணி துவைக்கிறதுக்கான மேடையும் கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்த்த இந்த அழகான 3BHK வீடு கோயம்புத்தூரில் சுற்றியும் நிறைய வீடுகளுக்கு மத்தியில் சரணம்பட்டியில் கட்டி விற்பனைக்காக ரெடியாக இருக்குது. லேண்ட் இன்டூ கொடலாம் சேர்த்து இந்த வீட்டை 89 லட்சம் ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. வீட்டோட மற்ற டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன். மறக்காம இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்த இந்த சூப்பரான வீட்டை பற்றின உங்கள் ஒப்பீனியனை கமெண்ட்டில் சொல்லிடுங்க. இதே மாதிரி ஒரு அழகான வீட்டோட திரும்ப வரேன். அது வரைக்கும் பை ஃப்ரம் சிவா.